Hi hello friends, welcome or welcome back to our channel. இன்னைக்கு நம்ம நிறைய விதவிதமான வெள்ளி பொருட்கள் தான் friends பார்க்க போறோம். வெளியில வரக்கூடிய விளக்கு, பூஜை பொருட்கள், குங்குமச்சிமில் and சாமிக்கு யூஸ் பண்ற மாதிரியான மேடை, சின்ன சின்ன சாமி சிலை, இந்த மாதிரி வெள்ளியில என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் உண்டுமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல நிறைய நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க. and இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சில்வர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பல்லாவரத்துல இருக்கக்கூடிய சரவணா செல்வரத்னம் ஷாப்ல இருந்ததா फ्रेंड्स. சோ கலெக்ஷன்ஸ் டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ சரவணா செல்வரத்னம் ஷாப்ல வெள்ளிக்குன்னு சொல்லிட்டு தனியா அவ்ளோ பெரிய செக்ஷன் வச்சிருக்காங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு கொலுசு செக்ஷன் தனியா இருக்கு and இந்த மாதிரி வெள்ளி ஆர்டிகல்ஸ், பூஜை பொருட்கள், விளக்கு, இந்த மாதிரி வெள்ளியில என்னென்ன திங்ஸ் எல்லாம் உண்டுமோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நிறையவே ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே வந்து வச்சிருந்தாங்க. சோ அதோட ஒரு ஓவரால் வியூ தான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சோ இதல நீங்க பாக்குறப்பவே சின்ன சின்ன சாமி சிலையில இருந்து பெரிய சாமி சிலை வரைக்கும், இப்ப பிள்ளையார்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி காமாட்சி விளக்குலயே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும், அதே மாதிரி குத்து விளக்குலயே சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பிளேட்ஸ், கப்பு, பவுல், இந்த மாதிரி என்னென்ன சில்வர் ஐட்டம்ஸ் உண்டுமோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நிறைய இருக்கு. சோ நான் அதுல வந்துட்டு உங்களுக்கு சைஸ் வாரியா ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு விளக்கு கலெக்ஷன்ஸ்ல இருந்தே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து காமாட்சி விளக்கு, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒவ்வொரு டிசைன்லையுமே அந்தந்த டிசைனில் என்னென்ன மாதிரியான சைஸஸ் உண்டுமோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. நான் உங்களுக்கு டிசைன் வாரியாகவும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கேன், சைஸ்லையும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டி காமாட்சி விளக்கு உங்களுக்கு 11 கிராம் வெயிட்ல வரக்கூடியது. ஸோ அதுலேயே வந்து இது இன்னொரு டிசைன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் சைஸ்ல வரக்கூடியது. இது வந்து உங்களுக்கு 19 கிராம் வெயிட் வருது. இது எதுக்குமே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் அது எதுவுமே கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இப்போ பார்க்குற இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதா இருக்கிற மாதிரியான விளக்கு. இது வந்து உங்களுக்கு 29 கிராம்ஸ் வெயிட் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விளக்குலேயே வந்துட்டு வெறும் காமாட்சி இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வேளாங்கண்ணி விளக்கு அந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கிற மாதிரியான காமாட்சி விளக்கு. சைடில் 2 மயில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க, பின்னாடி வந்து அந்த அம்மன் இருக்கிற மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு 106 கிராம் வெயிட்டில் இருந்தது. ஸோ நான் காமிக்கிறது ஒவ்வொரு டிசைனாக காமிச்சிட்ருக்கேன், அதுலேயே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்குற இந்த காமாட்சி விளக்கு வந்து அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரியான காமாட்சி விளக்கு. சில சென்டரில் உங்களுக்கு பிளேயர் கொடுத்து சுற்றிலும் வந்து அந்த அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் வரக்கூடிய காமாட்சி விளக்கு தான். ஸோ இதில் வந்து உள்ள அந்த எண்ணெய் ஊற்றுற போர்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக கொடுத்துருந்தாங்க. நான் எல்லாத்துக்குமே டேக்கில் வந்துட்டு வெயிட் என்ன அப்படின்றத காமிச்சிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கலசம், கலசத்துக்கு மேலே உங்களுக்கு காமாட்சி விளக்கு இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கலசத்துலேருந்து அந்த விளக்கை நம்ம தனியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, நான் எங்கேயும் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து டோட்டலாக 474 கிராம்ஸ் வெயிட்டில் இருந்தது. நெக்ஸ்ட் இந்த பக்கத்தில் இருந்தது எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டி விளக்கு தான். ஸோ காமாட்சி விளக்குலேயே நம்ம பார்த்ததுலேயே இன்னும் நிறைய டிசைன்ஸ் அண்ட் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து குட்டி குத்து விளக்கு மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க 14 கிராம் வெயிட்டில். அண்ட் இதுவும் பாருங்கள், இதுவும் வந்து கீழே விளக்கு மேலே வந்து அந்த அம்மன் இருக்கிற மாதிரி 54 கிராம் வெயிட்டில் இருந்தது. அண்ட் இது வந்து 2 கை ஜாயின் பண்ண மாதிரியான விளக்கு, மேலே வந்து அந்த அம்மன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55 கிராம்ஸ் வெயிட் வருது. இதுவுமே நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும் அப்படின்னாலும் ஏற்றிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் பூஜை ரூமில் மட்டும் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு பிள்ளையார் மேலே இருக்கிற மாதிரி கீழே வந்து இந்த கை ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி கை வரக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் ஊற்றுற போர்ஷன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக பூஜை ரூமில் வச்சு வழிபடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காமாட்சி விளக்குலேயே வந்துட்டு தாமரையில் வந்து அந்த காமாட்சி விளக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபினிஷிங்கில் இருக்குது, அந்த ஒயிட் அண்ட் கோல்ட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருந்தாங்க. சில்வர் தான், அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 61 கிராம் வெயிட்டில். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய சில்வர் ஐட்டம்ஸ் வந்துட்டு சரவணா செல்வரத்னம் ஷாப்பில் அவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த காமாட்சி விளக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் அந்த எலிஃபண்ட் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன், இதெல்லாம் நல்ல கனமாக நல்ல வெயிட்டாக வரக்கூடிய டிசைன். சைடில் வந்து அந்த யானையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட்டாக வரும், 3D ஃபினிஷிங் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 225 கிராம்ஸ் வெயிட்லாம் வருது. இது வந்து நீங்கள் வெள்ளிக்கான ப்ரைஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா 3% ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். இது வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. So this is a normal velli item. This is wastage irukadu. This poga ungalku antique la vandu velli items nariya vechirundanga. Adukku vandu ungalku extra wastage vandu varum. So adoda collections me indha video la naan konjam share pannirken. Ipo paakradhu ellame kuthuvalakkula chinna size la irundhu periya size varaikkum varusaya na eduthu vechirundhathu. So idhum vandu ungalku weight oda design vandu kaamikren. Kuthuvalakkula idha vida kutti kuthuvalakum available ah irukku. Nama previous ah andha kaamachavalakku section la oru kutti valakku kaamichirpenla andha size la irundhu அதுக்கு அடுத்த சைஸ் வரியா உங்களுக்கு நிறைய குத்து விளக்குமே வந்து அவேலபிளா இருக்கு. இது நீங்க வந்து தனியா வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்ல செட்டா ரெண்டு விளக்கா வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 கிராம்ஸ் வெயிட்ல வரக்கூடிய ஒரு சின்ன குத்து விளக்கு நல்ல அம்சமா இருந்தது. இது பாருங்க இது வந்து உங்களுக்கு அதைவிட நெக்ஸ்ட் பெரிய சைஸ். And இதுமே உங்களுக்கு என்ன ஊத்துற பகுதி எல்லாமே வந்துட்டு நல்ல ஆழமா கொடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 103 கிராம் வெயிட்ல வருது. சோ குத்துவிளக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த தண்டு பகுதியில வரக்கூடிய டிசைன் வந்துட்டு ரொம்ப டிசைனரா இல்லாம கொஞ்சம் ப்ளைனா நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு அதாவது யூஸ் பண்ணிட்டு அது வாஷ் பண்றதுக்கு க்ளீன் பண்றதுக்குலாம் வந்து ஈஸியா இருந்தது அப்படினா நல்லா இருக்கும். இங்க இருந்த மோஸ்ட் ஆஃப் தி கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ளைன் டிசைன்ல வந்து கொடுத்திருந்தாங்க. இதிலே ரொம்ப டிசைனர் டைப்லயுமே வந்துட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கு. பட் அந்த ப்ளைனா இருக்கிற டிசைன் வந்துட்டு பார்க்கிறதுக்கு ரொம்ப அம்சமா இருந்தது. நமக்கும் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் க்ளீன் பண்றதுக்குலாம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லாஸ்டா பார்த்த விளக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 352 கிராம் வெயிட் வருது. இது வந்து மேல அந்த அன்னம் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன், கீழ தண்டு பகுதி நல்ல வீதியா நல்ல உருண்டு வர மாதிரி கொடுத்திருந்தாங்க. இது வந்து 496 கிராம் வெயிட்ல வருது. சோ இப்போ கல்யாணம்லாம் வருது, சீர்லாம் செய்யணும் அப்படினா அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா வெள்ளி பொருட்களுமே வந்து இங்க நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லா பொருளுமே வந்து இங்க அவேலபிளா இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 272 கிராம் வெயிட்ல வருது. நெக்ஸ்ட் இதுவும் பாருங்க, அந்த கீழே இருக்கக்கூடிய தண்டு பகுதி மெல்லிசா வராம நல்ல உருண்டையா வந்து கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த விளக்குல உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியும் வந்து நல்ல பெருசா வருது. அண்ட் இடையில இந்த லைன்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் வந்து கொடுத்திருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 566 கிராம் வெயிட்ல வருது. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து மயில் இருக்கிற மாதிரியான டிசைன், மயில் வந்து தோகையை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கீழே வந்து அந்த தண்டு பகுதியில நிறைய இந்த மாதிரி டிசைனர் ஒர்க் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தண்டு பகுதியில டிசைன் இருந்தது அப்படினா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். பட் க்ளீன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அது ஒண்ணு தான் வந்து நம்ம பார்த்து எடுக்க வேண்டியது. ஒரு விளக்கு எடுக்கிறோம் அப்படினா நமக்கு அதெல்லாம் வந்துட்டு மைண்ட்ல வச்சு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய போர்ஷன்ல நிறைய டிசைன் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுவும் நல்ல பெரிய விளக்கா இருந்தது. அந்த தண்டு பகுதியும் வந்து நல்ல உருண்ட டிசைன்ல வந்து கொடுத்திருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 1040 கிராம் வெயிட் வருது. நெக்ஸ்ட் இந்த விளக்கு பாருங்க, இதுவும் நல்ல பெரிய விளக்கு. லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த மூணு விளக்குமே வந்துட்டு நல்ல பெரிய சைஸ். இது வந்து 1120 கிராம் வெயிட்ல வருது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு டிசைன்லாம் காமிக்கிறேன். இதுலேயே வந்துட்டு சேம் டிசைனில் சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான சைஸும் காமிச்சிருக்கேன், டிஃப்ரெண்ட்டான டிசைனும் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் ஷாப் போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டிசைனில் நீங்கள் குத்து விளக்கோ இல்லை காமாட்சி விளக்கோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விளக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் காமிச்சிட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய சரவணா செல்வரத்னம் ஷாப்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இந்த ஷாப்லேருந்து நிறைய கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லைட் வெயிட் ஹாரம் கலெக்ஷன்ஸ்லேருந்து நல்ல கிராண்டான ஹாரம் கலெக்ஷன்ஸ், நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், பேங்கிள்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான சில்வர் ஆர்டிகல்ஸ் தான். எல்லாமே வந்து சாமி சிலைகள், அதுவும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆன்டிக் ஃபினிஷிங்ல இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா ராம, சீதா, லக்ஷ்மணன் அண்ட் ஹனுமன் இருக்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் செட்டு. இது வந்து உங்களுக்கு 207 கிராம் வெயிட் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்டிக்ல வரக்கூடிய ஒரு சில கலெக்ஷன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜஸ் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியா அழகான ஒரு சாய்பாபா வெளியில அவ்வளோ நல்லா இருந்தது. இது வந்து 49 கிராம் வெயிட் அண்ட் எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 470 ருபீஸ் கிட்ட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா முருகர். இந்த முருகர் வந்து ரொம்ப சின்ன சைஸ். இதே டிசைன்லேயே வந்துட்டு முருகர் நல்ல பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே அவைலபிளாக இருக்குது. சைஸ்க்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாகர் இருக்கிற மாதிரி. இது வந்து உங்களுக்கு 14 கிராம் வெயிட்லேயே வருது. இது வந்து கிருஷ்ணர். கிருஷ்ணரோட சிலையிலையுமே வந்துட்டு பெரிய சைஸ்மே அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு 20 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார், ரொம்ப குட்டி பிள்ளையார். இந்த பிள்ளையார்லேயே வந்துட்டு ஆன்டிக்லேயே நல்ல பெரிய பிள்ளையார் வரைக்கும் இருக்குது. அண்ட் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஆன்டிக் வேண்டாம், இந்த மாதிரி சாமி சிலைகள் வெறும் நார்மல் சில்வரில் வேணும் அப்படின்னாலும் அதுக்கான கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. So that's video starting la na ungalku overall view vandu kaamichirpen adula pathina saami silaigal ellame ungalku normal silver la varakkudiya collections me nariya irukku idu vandu radha krishna idu vandu 175 gram weight la varudhu so andha meedila irukra maadhiri paakradhukku romba nalla irundhudu idu vandu player and lakshmi vandu taamarila irukra maadhiriyana pattern idu vandu 52 grams weight la irundhudu idileye aduthathu irukradhu vandu pathina player lakshmi saraswati moonume vandu ore idila irukra maadhiri vandu kuduthirundanga idu vandu 125 gram weight varudhu ellame vandu pathina chinna chinna salaya இருந்தாலுமே அதோட weight வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியா இருக்குற மாதிரி வந்து கொடுத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நல்ல பெரிய அந்த தாமரையில இருக்குற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 247 கிராம் weightல வருது. இது வந்து சிவலிங்கம். இதுவுமே நிறைய பெரிய சைஸ்லயும் இருக்கு, சின்ன சைஸ்லயுமே அவேலபிளா இருந்தது. இந்த சைஸோட weight வந்து பாத்தீங்கன்னா 120 கிராம். Just உங்களுக்கு ஐடியாக்காக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். இதிலே இன்னும் எவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிን பாருங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சாமி சிலைகளுமே அவேலபிளா இருக்கு. சோ இந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா ஷாப் வந்து டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. பிள்ளையார் சிலை, வெங்கடாஜலபதி எல்லாத்துலயுமே உங்களுக்கு பெரிய பெரிய சைஸ் வரைக்கும் அவேலபிளா இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கும்பம், கலசம் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய பெரிய சைஸ்லலாம் இருந்தது. அதுவுமே உங்களுக்கு ஆன்டிக்லயும் இருக்கு, நார்மல்லயும் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு வெளியில வரக்கூடிய பவுல்ஸ், கப் அதெல்லாம் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிண்ணம் மாதிரி வருது. இது வந்து 46 கிராம் வெயிட்ல இருந்து இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் ஆர் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. ஆன்டிக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜஸ் உண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா கிண்ணம் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு 32 கிராம் வெயிட்ல வருது. சோ இப்ப பிறந்த குழந்தைகளுக்கு நீங்க கிஃப்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கிண்ணம் இல்லனா வந்துட்டு ஸ்பூன், பிளேட் இதெல்லாம் வாங்குறவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்க நிறைய விதவிதமான டிசைன்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு பிடிச்சதை வந்து டைரக்டா வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குட்டி கிண்ணம் 15 கிராம் வெயிட்லயே இருந்தது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கிண்ணம் தான், டிசைனர் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. 9 கிராம்ஸ் வெயிட்ல வருது. இந்த கிண்ணம் பாருங்க, இதுவுமே நல்லா இருந்தது. இது வந்து நீங்க சந்தன கும்பாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான பேட்டர்ன். 22 கிராம் வெயிட்ல இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிலேயே வந்து உப்பு ஜாடி. சோ இது வந்து உங்களுக்கு 118 கிராம் வெயிட்ல இருந்தது. உப்பு ஜாடி உங்களுக்கு வெள்ளியில வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளியிலே வரக்கூடிய உலக்கு அர்நாளி அதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 62 கிராம்ஸ் வெயிட் வருது. இதை விட சின்ன சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது இது வந்து உங்களுக்கு 31 கிராம் வெயிட் வருது. ஸோ இந்த மாதிரி வெளியில டிஃப்ரெண்டான பொருட்கள் எல்லாமே நான் இங்கே பார்த்தேன். அண்ட் இதெல்லாமே வந்துட்டு சாமி வைக்கக்கூடிய அந்த மேடை தான். இதுவுமே உங்களுக்கு வெளியில நிறைய டிசைனில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 74 கிராம் வெயிட் வருது. ஸோ இப்போ வெளியில வந்து நீங்கள் பிள்ளையார் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மேடை வந்து இந்த மாதிரி வெளியிலே வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 கிராம் அந்த மாதிரி வெயிட் வருது. ஸோ சர்க்கிள் ஷேப்பில், ட்ரையாங்கிளில், ஸ்கொயர் டிசைனில் அந்த மாதிரி எல்லா ஷேப்ஸ்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி மேடை அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாபா வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே வந்து அந்த கொடையோட வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 72 கிராம் வெயிட் வருது. ஸோ அதிலே வந்துட்டு பெரிய சைஸ் இது. இதில் வந்து உங்களுக்கு அந்த மயில் டிசைனில் எனாமல் ஒர்க்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு 116 கிராம் வெயிட் வருது. நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்து பின்னாடி அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளேயும் வந்துட்டு அந்த கொடையும் இருக்கிற மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து 109 கிராம் வெயிட்டில் இருந்தது. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு பெரிய சைஸு, சின்ன சைஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு அந்த கிண்ணம், கப்பு இதிலே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமச்சிமிழ் அதெல்லாம் தான். அண்ட் இதிலே வந்துட்டு குங்குமச்சிமிழ்லேயே டிஃப்ரெண்டான டிசைன் இருந்தது. அப்புறம் வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மல்லிகை மொட்டெல்லாம் கூட சில்வரில் வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு துளசி மாடம் 29 கிராம் வெயிட்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வரில் இருக்கிற மாதிரி இருந்தது. இதிலே வந்து கோல்டு பிளேட்டிங்கில் இருக்கிற மாதிரியான டிசைனும் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குங்குமச்சிமிழ் 22 கிராம் வெயிட் வருது. இதுலேயே வந்து சின்ன சைஸ்ல இருந்து டிஃப்ரெண்டான டிசைன்லேயுமே வந்துட்டு குங்குமச்சிமிழ் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மலர் தான். அதுவும் வந்து உங்களுக்கு 5 கிராம் வெயிட்டில் இந்த மாதிரியான டிசைன்லையும் இருந்தது. இதை விட குட்டியாக அந்த மல்லிகைப்பூ டிசைனில் வரும்ல, அதுவுமே அவைலபிளாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி மாதிரி வரக்கூடியது. இது வந்து 14 கிராம் அந்த மாதிரி வெயிட் வருது. நிறைய பேர் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே பூஜைக்கு தேடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சரவணா செல்வரத்னம் டைரக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய குங்குமச்சிமிழ் 52 கிராம் வெயிட்டில் இருந்தது. And இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த flower designல வந்துட்டு அந்த குங்குமச்சிமில வந்து கொடுத்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு and அதுல வந்து அந்த கலர் அந்த enamel work கொடுத்திருந்ததனால ரொம்ப டிஃபரண்டா நல்லா இருந்தது சோ gifting ஆப்ஷனுக்குலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும் 37 grams weight வருது நெக்ஸ்ட் இந்த குங்குமச்சிமில் ரொம்ப டிஃபரண்டா இருந்தது சோ இது வந்து ஓபன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா சைடுல ஓபன் பண்ற மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு 37 கிராம் weight தான் வருது நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க So, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இப்படி சைடுல வந்து நம்ம ஓபன் பண்ற மாதிரி வரும் அதுல வந்து அந்த கியூட்டா சலங்க தொங்கற மாதிரி கொடுத்திருந்தாங்க and இது வந்து குங்குமச்சமில்லையே அந்த கோல்ட் ஃபினிஷிங் வந்து கொடுத்திருக்காங்க சோ இது நீங்க வந்து உள்ள பாத்தீங்க அப்படினா ஃபுல்லா அந்த silver coating தான் இருக்கும் வெளிய மட்டும் அந்த கோல்ட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்திருந்தாங்க இது வந்து உங்களுக்கு 32 கிராம் weight வருது இது எதுக்குமே உங்களுக்கு வேஸ்டேஜோ மேக்கிங் சார்ஜஸோ கிடையாது and இதுவும் வந்து குங்குமச்சமில்ல கொஞ்சம் டிஃபரண்டான டிசைன் தான் கீழ வந்து அந்த கால் இருக்குற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து டர்ட்டில் டிசைன்ல வரக்கூடிய ஒரு குங்குமச்சமில் தான் இது வந்து 30 கிராம் வெயிட்ல இருந்தது சோ ஆமா டிசைன்ல உங்களுக்கு டிஃபரண்டா இருந்துச்சு and துளசி மேடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர்ல அந்த கோல்ட் ஃபினிஷிங்ல வந்து கொடுத்திருந்தாங்க சோ இதுலயே வந்து உங்களுக்கு சில்வர் வந்து காமிச்சிருப்பேன் இது வந்து உங்களுக்கு 26 கிராம் வெயிட்ல வருது சோ பூஜை பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இங்க வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க फ्रेंड्स and இதெல்லாம் வந்து உங்களுக்கு பூஜைக்கான அந்த குங்குமம் சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் வைக்கிற மாதிரியான பார்ட்டிஷன் இருக்குற மாதிரியான பொருட்கள் தான் இதுலயே வந்து உங்களுக்கு 3 பார்ட்டிஷன் 2 பார்ட்டிஷன் 4 பார்ட்டிஷன் இருக்குற மாதிரிலாம் இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு 4 பார்ட்டிஷன்ல அந்த மயில் இருக்குற மாதிரி அந்த டிசைன் கொடுத்திருந்தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது 122 கிராம் வெயிட்ல வருது and இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குங்குமம் மஞ்சள் ரெண்டுமே தனித்தனியா போட்டு வைக்கிற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது வந்து உங்களுக்கு பிளேட்ல இருக்குற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் இலையில வந்து அந்த சந்தனம் குங்குமம் இல்லனா வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி 27 கிராம் வெயிட்ல நல்லா இருந்தது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் ரெண்டு பார்ட்டிஷன் மாதிரி வரக்கூடியது சோ இந்த மாதிரி உங்களுக்கு பூஜைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ எல்லாமே உங்களுக்கு அவேலபிளா இருக்கு அது போக சாமி சிலைகள்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு சில்வர்ல நிறையவே இங்க வந்து அவேலபிளா இருக்கு சோ கண்டிப்பா ஷாப் வந்து டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமே மீட் பண்றது வரைக்கும் பை and thanks for watching